எனக்கு அன்பான தேவனப்பிள்ளைகளே, அன்பின் இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற உன்னதமான நல்ல நாமத்தினாலே உங்களை வாழ்த்துவதிலே நான் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரே நம்மை ஆசீர்வதிக்கிறார். பல ஆசீர்வாதங்கள் உலகத்தில் உண்டு. நாம் ஏழ்மையானவர்களுக்கு நன்மை செய்யும் பொழுது அவர்கள் மனதார நம்மை ஆசீர்வதிப்பார்கள். பெற்றோர் நம்மிலே மனம் மகிழ்ந்து நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும், ஆசீர்வதிப்பார்கள். எல்லாவற்றுக்கு மேலாய் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். யாருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் வந்து பலிக்கிறதோ இல்லையோ, தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது அது 100%க்கு 100% நம்முடைய வாழ்க்கையிலே பலிக்கும், வாழ்க்கையில் அதை நிறைவேறும். தேவன் அதை வாழ்க்கையிலே நிறைவேற்றி கொடுப்பார். அன்புக்குரியவர்களே, நான் தேவனுடைய ஊழியத்தை செய்வேன் என்று சொல்லி வாழ்க்கையிலே ஒரு நாளும் நான் நினைத்ததே இல்லை, கனவு கூட கண்டதில்லை. நான் வியாபாரம் செய்தவன். வியாபாரத்தில்தான் என்னுடைய நாட்டம் முழுவதையும் நான் வைத்திருந்தேன். ஒரு நாள் கூட நான் அதை நினைத்து பார்த்ததே இல்லை. ஒரு நாள் ஊழியர்களுக்கான ஒரு மகா பெரிய கூட்டம் நடந்தது. அதிலே நான் ஊழியக்காரனாய் அல்ல, அவர்களுக்கு சில காரியங்களை செய்வதற்கு உதவி செய்வதற்காக அங்கு நான் சென்று அந்த காரியங்களை செய்து கொண்டிருந்தேன். அப்பொழுது அங்கு ஒரு ஊழியர் நின்றிருந்தார். அவரை ஊழியர் என்று கூட எனக்கு சரியாய் அறிமுகம் இல்லை. நின்று கொண்டு திடீரென்று அவர் என்னை அழைத்தார். தம்பி வாங்க இங்கேன்னு சொல்லி நான் அங்கே ஓடிப்போனேன். என்னையா, என்ன வேண்டும் என்று கேட்டேன். அவர் சொன்னார், ஒரு நாள் வருகிறது, நீங்கள் எல்லாவற்றை விட்டு, எது எல்லாவற்றை விட்டுன்னு கேட்டேன். இந்த வியாபாரத்தை எல்லாவற்றையும், எனக்கு ஒரு நிமிடம் பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. வியாபாரத்தை விட்டு, அதுக்கு தான் ராவும் பகல் ஓடிட்டுருக்கேன். வியாபாரத்தை எல்லாம் விட்டு தேவனுடைய ஊழியத்தை நீங்கள் செய்வீர்கள் என்று சொல்லி என்னை மனதார அவர் ஆசீர்வதித்தார். நான் சொன்ன ஊழியக்காரங்களுக்கு இதே தானே சிந்தை, யாரை பார்த்தாலும் அவன் ஊழிய செய்ய வேண்டுமென்ற எண்ணம். ஆகவே நீங்கள் அப்படி சொல்லிட்டீங்க, ரொம்ப நல்லது. ஆனால் இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்குமா? நடக்காது, எனக்கு அது சம்மந்தமே இல்லை. நான் வந்துவிட்டேன். அன்பு தேவனுடைய காலங்கள் மாறினது. ஆண்டவர் ஊழியத்திற்காய் தெளிவாய் அழைத்தார். மீண்டுமாய் பல பல முறை திரும்ப 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 ஆண்டவர் பேசினார். கர்த்தருடைய ஊழியத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்து தேவனுடைய ஊழியக்காரனாய் மாறினேன். அனைத்தம் ஊழியமே நம்மால் செய்ய முடியாது, அதற்கு நம்ம சம்பந்தமே இல்லை. ஆனால் கர்த்தர் நடத்த ஆரம்பித்தார். அன்புக்குரியவர்களே, தேவனுடைய ஆசீர்வாதம், தேவன் சொன்ன வார்த்தை வாழ்க்கையில் பூர்ணமாய் நேரவன். நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் உபாகமத்தின் புஸ்தகம் 32:2 தியானித்து, கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். கர்த்தர் ஒருவரே உங்களை வழி நடத்துகிறார். நாம் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14:16 நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரிலே நடந்து போவார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளையிலே, பல லட்சமான ஜனங்கள், பல லட்சம் சமுத்திரத்தின் கரையில் வந்து நிற்கிறார்கள். என்ன செய்வது? திடீரென்று அவர்கள் திரும்பி பார்க்கும் பொழுது மகா திரளான சேனையை காண்கிறார்கள். அது பார்வோனுடைய சேனை. முன்னுக்கும் போக முடியல, பின்னுக்கும் ஓட முடியல. அப்படிப்பட்ட ஒரு அகோரமான சூழ்நிலையிலே அவர்கள் சிக்கிக்கொண்டார்கள். அப்பொழுது அவர்கள் மோசேக்கு விரோதமாக எழும்பி தாறுமாறாய் பேசுகிறார்கள். என்ன செய்வதென்று தெரியாதபடி திகைத்து நின்ற ஒரு அகோரமான ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் நம்மை திடீரென்று சந்திக்கிறது அல்லவா? திடீரென்று நாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிற்கிறோம் அல்லவா? தாவீதுக்கு முன்பாக கோலியாத் அகோரமான உருவத்தோடு நின்ற பொழுது தாவீது சவுலை பார்த்து சொல்கிறான், ஒரு முறை ஒரு சிங்கம்,
ஒரு முறை ஒரு கரடி இரண்டும் ஆடுகளை பிடித்து கொண்டது. அப்படி நான் பயங்கரமான பராக்கிரமசாலி என்று காண்பிப்பதற்காக சிங்கத்தை கொன்றேன், கரடி கொன்றேன் அல்ல, என் ஆடுகளை தப்புவிப்பதற்காக அந்த கரடியும் அந்த சிங்கத்தை கொன்று போட்டேன். அவைகளில் ஒன்றைப் போல தான் இவனும் இருப்பான் என்று சொல்லி தாவீது அங்கே செல்லுகிறான். வேதவசனம் சொல்கிறது, 5 கற்களை அவன் எடுத்துக்கொண்டான், கவனை தன் கையில் பிடித்து கொண்டான். ஒரே கல்லினாலே அந்த கோலியாத்தை வீழ்கடித்தான். அப்பொழுது தாவீது சொன்னான், இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார், நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கலங்கி நிற்கிற கானானின் வனாந்தரமாக இருந்தாலும், உங்கள் வாழ்க்கையில் வனாந்தரம் போல வாழ்க்கை கலங்கி நிற்கிற வனாந்தரமாக இருந்தால், நீங்கள் கலங்கி போய் நிற்கிற செங்கடலாயிருந்தாலும், நீங்கள் கலங்கி போய் நிற்கிற யோர்தானாக இருந்தாலும், நீங்கள் கலங்கி போய் நிற்கிற கோலியாத்தாக இருந்தாலும், அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையிலே, ஒருவர் தான் உங்களை நடத்துகிறார். அவர் ஒருவரே அவனை நடத்தினார். அவர் என்ன செய்தார்? ஆண்டவர் சொன்னார், உன் கையில் ஏற்கனவே நான் கோலை கொடுத்துட்டேன், ஒரே கோல், அதை மாற்றவில்லை. எகிப்துக்கு போனோன்னு வேறு கோல் மாற்றவில்லை, ஒரே கோல். ஆண்டவர் உன் கோலை நீட்டி அந்த செங்கடலை பிளந்துவிடு என்று கர்த்தர் சொன்னார். அதன்படியே மோசே கீழ்ப்படிந்து செங்கடலுக்கு நேராக கோலை நீட்டினான், ஒரு கோல். அது பிளந்தது. இஸ்ரவேல் ஜன கர்த்தர் இரா முழுவதும் காற்றை கர்த்தர் வீசச் செய்து அதை உலரச் செய்தார். உலர்ந்த தரை வழியாய் அவர்கள் நடந்து அங்கு தப்பினார்கள். ஆனால் பார்வோன் சேனை முழுவதும் அழிக்கப்பட்டு போனது. தெய்வப்பிள்ளைகளே, எல்லா இடங்களிலும் நீங்கள் பார்த்தால் ஏதோ ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கைக்கு பெரிய ஒரு விடுதலை கொடுக்கிறதாய் காணப்படலாம். உங்கள் வாழ்க்கையில் கூட செங்கடலை போன்ற பிரச்சனை, யோர்தானை போன்ற பிரச்சனை, கோலியாத்தை போன்ற பிரச்சனை என்று பல போராட்டங்கள் நடுவில் நீங்கள் தனியாய் நின்று கொண்டிருக்கிறீர்களா? அன்று ஒரு கோல், ஒரு கல், ஒரு ஆசாரியனுடைய கால், இவைகளெல்லாம் விடுதலை கொடுத்தது. இன்று தேவன் இயேசு என்ற ஒரே நாமம், க்ளோரி ஜீசஸ், உங்களை பூமி முழுவதும் உங்களை காத்துக்கொள்ளும், பூமியில் வாழ்நாள் முழுவதும் உங்களை காத்துக்கொள்ளும். நித்தியத்தில் பரலோகத்தில் உண்மை எல்லாம் இல்லை, எனக்கு யாரும் உண்டு, பூலோகத்தில் உண்மை தவிர வேறு விருப்பம் இல்லை என்று தாவீது சொன்னது போல, பரலோகத்திற்கு போனால் அவரே இல்லாமல் வேறு யாரும் இல்லை, எல்லாமே அவர் தான், சகலமும் அவர் தான். பூமியில் அவரை அன்றி நமக்கு வேறு ஒன்றுமில்லை, அவரை தவிர ஒன்றுமில்லை. அவருக்காய் மாத்திரம் வாழ்கிறோம், அவருக்காய் மாத்திரம் ஜீவிக்கிறோம். ஆகவே அந்த ஒருவர் உடைய ஆச்சரியமாய் தாங்குவார். அன்று ஒரு கோலினாலே செங்கடலில் விடுதலை தந்தவர், ஒரு கல்லினாலே கோலியாத்தை விடுதலை தந்த தேவனாகிய கர்த்தர் இன்று கூட உங்கள் வாழ்க்கையில் தன்னுடைய இயேசு என்ற நாமந்தான் இவை எல்லாம் உங்களுக்கு, இயேசு என்ற நாமந்தான் இவை எல்லாம் உங்களுக்கு, எல்லாமே அந்த இயேசு என்ற நாமந்தான். அந்த நாமத்தாலே மகா பெரிய விடுதலை பெறுவீர்கள், கட்டாயமாய் விடுதலை உண்டு. ஏனென்றால் வேதவசனம் சொல்ல, அவர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், உங்களையும் என்னையும் வழி நடத்துவார், தேவனுக்கு என்று மகிமையான சாட்சிகளாய் நிறுத்துவார். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. காட் பிளெஸ் யூ.